புத்திசாலி எருமை. ஒரு காலத்தில் ஒரு சிறு கிராமத்தில் எட்கர் என்ற விவசாயி வாழ்ந்தார். அவர் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து ஒரு சிறு பகுதி நிலத்தை சொந்தமாக வைத்திருந்தார். எட்கருக்கு பவுண்டி என்ற எருமை இருந்தது. இது புழக்கத்தில் இல்லாத பெயர்தான். ஆனாலும் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. எட்கரிடம் அந்த எருமை வருவதற்கு முன்னர் அவர் ஏழையாக தான் இருந்தார். பவுண்டி உண்மையில் தனது முதலாளிக்காக மிக கடினமாக உழைத்தது. அந்த ஒரே எருமை எல்லா நிலத்தையும் நாள் முழுவதும் உழுவதோடு மட்டுமல்லாமல் எட்கருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தது. விரைவிலேயே எட்கரின் நிலத்தில் எல்லா விதமான தானிய பயிர்களும் வளர ஆரம்பித்தது. நண்பர்கள் மத்தியில் எட்கருக்கு நல்ல மரியாதை இருந்தது. அவருக்கு அந்த எருமையால் அதிர்ஷ்டம் கிடைத்ததால் அந்த எருமைக்கு பவுண்டி என்று பெயரிட்டார். பவுண்டி ஒரு சிறந்த எருமையாகும். புத்திசாலித்தனமானதாகவும் இருந்தது. பவுண்டி சுறுசுறுப்பான விலங்கு என்பது எட்கருக்கு தெரியும். வேலை இல்லாத நேரங்களில் அவர் எருமையுடன் வெயிலில் சுற்றிவிட்டு மாலையானதும் வீடு திரும்புவார். சில நாட்களுக்கு பிறகு எட்கர் மற்றொரு எருமை வாங்கினார். அவருக்கு பவுண்டியை மிகவும் பிடிக்கும். அதனால் எல்லா வேலைகளையும் ஒன்றின் மீதே சுமத்த வேண்டாம் என்று இன்னொரு எருமையை வாங்கினார். எட்கருக்கு தனது மிருகம் களைத்து போவதில் விருப்பமில்லை. ஒரு நாள் நிலத்தில் உழவு செய்து கொண்டிருக்கும் போதே பவுண்டி படுத்துக்கொண்டு பெரியதாக மூச்சு விட தொடங்கியது. பவுண்டி. எட்கர் அவரது எருமைகளை வீட்டிற்கு அழைத்து சென்றார். அன்று இரவு எட்கர் உறங்க முடியவில்லை. பவுண்டி தன்னை விட்டு போகும் நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொண்டார். அடுத்த நாள் அவர் பவுண்டியை காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு அதன் கழுத்தில் இருந்த மணியை கழற்றி கொண்டார். பவுண்டியும் சந்தோஷமாக தன் தலையை அசைத்தது. பவுண்டி, நீ ஒரு நல்ல எருமை. உன்கிட்ட பட்ட கடன் நான் எப்பவும் திருப்பி கொடுக்க முடியாது. இனிமே நீ வேலை செய்ய வேண்டியதில்ல, ஓய்வு எடுத்துக்க. நண்பா உன்னை என்னால மறக்கவே முடியாது. இப்ப நீ போ, எல்லா இடங்களையும் சுத்தி பாரு. நீ அழுது என்னையும் அளவிடாத. உனக்கு எப்ப வேணும்னாலும் நீ நம்ம வீட்டுக்கு வரலாம். உனக்கு வழி தெரியுமே. தன் முதலாளியை விட்டு வருத்தத்துடன் பவுண்டி புறப்பட்டது. ஆனாலும் வெளியில் என்னதான் நடக்க போகிறது என்பதை காண ஆவலோடு புறப்பட்டது. புதிய மென்மையான தென்றல் காற்றை அனுபவித்தது. எந்த பயமும் இல்லாமல் காட்டை சுற்றி வந்தது. நீரோடையில் சுத்தமான தண்ணீரை குடித்தது. விரைவிலேயே சூரியன் மறைய தொடங்கியது. இருளும் பரவ தொடங்கியது. இரவு ஓய்வெடுக்க ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டி சுற்றி பார்த்தது. அப்போது பவுண்டிக்கு கண்ணில் பட்டது. அந்த குளத்திற்கு அருகில் ஒரு குகை தெரிகிறது. பெரிய இடம்தான், நல்ல கதகதப்பாவும் இருக்கு. நான் தங்குவதற்கு ஏற்ற இடம். என்ன இப்படி இருக்கேன், நான் இவ்வளவு எழுச்சி போயிட்டேனா? இந்த தண்ணியில என்ன பார்த்தா ஒரு ஒட்டகச்சவிங்க மாதிரி தெரியுது. பவுண்டி குகைக்குள் வாழ ஆரம்பித்து விட்டது. குளத்தில் இருந்து சுத்தமான தண்ணீரை குடித்து கொண்டு அருகில் இருந்த நிலத்தின் பொருட்களை மேய்ந்து கொண்டு அமைதியாக உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல பவுண்டிக்கு அந்த காட்டின் வாழ்க்கை மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆனால் பவுண்டி ஒரு நாட்டு எருமை என்பதால் அது ஒரு எளிமையான அப்பாவியான விலங்காக இருந்தது. ஆனால் அந்த காட்டில் பல விலங்குகள் வாழும் என்பதும், அவைகள் தன்னை போல் எளிமையுடன் அப்பாவிகளாக இருக்காது என்பதும் இந்த பவுண்டி தெரிந்திருக்கவில்லை. புதிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எருமையை ஒரு விலங்கு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தது. அது டிம்மி என்ற நரி. ஒவ்வொரு நாளும் பவுண்டி தன் குகையை விட்டு வெளியில் சுற்றும் எல்லா இடங்களுக்கும் டிம்மி தொடர்ந்து வந்தது. பவுண்டி எப்போதும் தனது அன்றாட வேலைகளிலேயே மூழ்கியிருந்தது. தன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் டிம்மியை பவுண்டி கவனிக்கவில்லை. இந்த எருமை தனியாக இந்த காட்டில் சுற்றி திரியும் அளவுக்கு பெரிய தைரியசாலியாகத்தான் இருக்கு. சரி, இது தைரியசாலியா இல்ல முட்டாளான்னு பாப்போம். அதாவது அது யாரோட குகையில இருக்குன்னு எருமைக்கு தெரியுமா? கொஞ்சம் விளையாடிதான் பாப்போமே. என்ன ஐயா,
நீங்க இங்க புதுசா? நான் தினமும் இங்க இருக்கிற புல்வெளியில தான் சாப்பிடுறேன், அதனால புதுசுன்னு சொல்ல முடியாது. ஓ, நீங்க ஒரு புத்திசாலியான மிருகம்தான். ஒரு நரி எருமைய பார்த்து புத்திசாலின்னு சொல்றது ரொம்ப புதுசா இருக்கு. என்ன கேலி செய்ய உனக்கு என்ன தைரியம்? நான் தான் இந்த காட்டில் அரசன். நீ இப்போ இருக்கிறது என்னோட குகை தான். இங்க எல்லா மிருகங்களும் என்னோட தயவுல தான் இருக்கு. நீ இந்த காட்டுக்குள்ள வாழணும்னா எனக்கு அடிபணிந்துதான் இருந்தாகணும். புரியுதா? நீங்க சொல்றது சரிதான், நான் இங்க புதுசுதான். அதுக்காக நீங்க சொல்றதை எல்லாம் ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. பாருங்க நரியாரே, நீங்க இந்த காட்டுக்கு அரசன் இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த காடு எவ்வளவு பெரிய அளவுல இருக்குங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க நரியாரே, இதுக்கு மேல என்னோட நேரத்தை வீணாக்காதீங்க. டிம்மி உள்ளே நெருப்பாய் கொதித்தது. கோபத்தில் அதன் உடல் நடுங்கியது. தன்னை அவமானப்படுத்திய எருமையை பழிவாங்க வேண்டும் என்று நரி உறுதி பூண்டது. மறுபுறம் பவுண்டியோ இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டது. நான் இங்க குடியிருக்கேன்னு இந்த தந்திர நரிக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கும். அதோட அந்த குகை வேற ஒருத்தருக்கு சொந்தமானதா இருக்குங்கிறத நான் இதுவரைக்கும் யோசிக்கவே இல்லை. ஒருவேளை குகை உரிமையாளர் திரும்பி வந்தா நான் என்ன செய்யறது? இனிமேலதான் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அன்று இரவு நிலவு வானில் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. குகையின் உள்ளே பவுண்டி படுத்துக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. பவுண்டி மெதுவாக எழுந்து சென்று ஒரு சிறிய துளை வழியாக வெளியே ஒரு விசித்திரமான நிழல் தெரிவதை கண்டது. அந்த நரிதான் மீண்டும் தன்னை தொந்தரவு செய்ய வந்துள்ளது என்று முதலில் நினைத்தது. ஆனால் அந்த உருவம் அருகில் நெருங்கும்போது பவுண்டியின் உடல் பயத்தில் விடுவிடுத்தது. நிச்சயமா இந்த குகை ஒரு புலிக்கு சொந்தமானதுதான். நான் இப்ப என்ன செய்யறது? புலி என்ன சாப்பிட்டுருமே. புலி நெருங்கி வந்து கொண்டிருந்ததால் பவுண்டியால் தன் நடுக்கத்தை நிறுத்த முடியவில்லை. ஒரு பொறுமையா யோசிக்கணும், ரொம்ப பொறுமையா. நான் அவனை பாக்கறேன், ஆனா அவனால என்ன பார்க்க முடியல. இது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. பக்கத்துல வருது. உனக்கு என்ன பிரச்சனை? நாம பேசுறது அவனுக்கு கேட்டுடும். ஓ ஆமா, மன்னிச்சிரு. ஆனா ருசியா இருப்போம் போல இருக்கு. இங்க நாம ரெண்டு பேரும் சாப்பிடும் அளவுக்கு ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல? ஆமா, சரியா தான் சொன்னீங்க. இன்னைக்கு வேண்டிய சாப்பாடு கிடைச்சிருச்சு. உண்மையதான் சொன்னேன். இப்போது புலி பயத்தில் நடுங்க ஆரம்பித்து விட்டது. யாரு 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 இங்க இருக்கிற விலங்குகள்? ஏன் அவன் நின்னுட்டான்? வர நேரமாகும் போல இருக்கு, ஆனா எனக்கு பயங்கர பசி. ஆமா, ஏன் வெளியில போய் அவனை நாம தாக்க கூடாது? நம்ம ரெண்டு பேரையும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. தந்திரம் வேலை செய்தது. எதை பற்றியும் யோசிக்க முடியாத புலி காட்டிற்குள் ஓடி மறைந்து விடுகிறது. பவுண்டி நிம்மதி அடைந்தது. எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலேயும் அமைதியாக யோசித்து முடிவெடுப்பது முக்கியம் என்று பவுண்டி அறிந்தது. அடுத்த நாள் டிம்மி காட்டில் சுற்றி கொண்டிருக்கும் போது அது புலியின் மீது வந்து மோதுகிறது. நான் பயந்தே போயிட்டேன். பயந்துட்டீங்களா? இருங்க, நீங்க பயந்துட்டீங்களா? ஆமா, நீங்க ஒரு புலிதானே? ஆமா, நான் புலிதான். இந்த காட்டுல நான் பெரிய பூனைதான். ஆனா என்ன விட பெரிய மிருகம் இந்த காட்டுல இல்லன்னு நீ நினைச்சா நீ ஒரு வடிகட்டன முட்டாள். நேத்து இரவு என்ன ரெண்டு பேர் ஓட விரட்டினாங்க. அவங்க கிட்ட இருந்து உயிரை காப்பாத்தி ஓடி வந்துட்டேன். என் குகையும் கையகப்படுத்திக்கிட்டாங்க. இப்ப எனக்காக நான் ஒரு புதிய குகையை தேடணும். இருங்க. என்ன, உங்க குகையில உங்களை விட பெரிய பயங்கர ரெண்டு பேர் இருக்காங்களா? என்ன விளையாடுறீங்களா? சும்மா உளறாதீங்க, அங்க ஒரு எருமை தான் இருக்கு. அப்புறம் ரெண்டு பேருன்னு வேற நீங்க சொன்னீங்க, அங்க ஒரே ஒரு எருமை தான் இருக்கு. ஒரு எருமைய பார்த்து பயங்கர மிருகம்னு யூகிக்கிற அளவுக்கு நான் முட்டாளா? அங்க ரெண்டு மனிதர்கள் மிக பயங்கரமா இருந்தாங்க. மனிதர்களா? ஆமா,
அங்க இருந்தவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் குகைக்குள்ள போகவே இல்லை, அவங்க குரலை மட்டும்தான் கேட்டேன். அவங்க என்ன தாக்க வந்தாங்க, என் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அட அப்பாவி புலியே, உங்களோட அது விளையாடி இருக்கு. அங்க எந்த ஒரு மனிதனும் இல்ல, ஒரு எருமைதான் இருக்கு. அது இந்த காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நான் அத கவனமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வாய மூடு நரி, என்ன அவமானப்படுத்துற அளவுக்கு உனக்கு தைரியமா? ஒரு எரும மாட்டை பார்த்து பயங்கர மிருகன்னு யோகிக்கிற அளவுக்கு நான் முட்டாளா? என்னால அத நிரூபிக்க முடியும். நீங்க அதோட இறை இல்ல, அதுதான் உங்களோட இறை. சரி, ஒண்ணு செய்வோம், நான் உங்களோட வரேன். நாம ரெண்டு பேரும் குகைக்கு போவோம். அப்புறம் உள்ள இருக்கிறவங்களை பிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த மோசமான எருமைய பிடிச்சு நான் நல்ல பேர் வாங்கணும் எப்படியாவது. ஆனா நான் உங்க குகைய விட்டு வரும்போது நீங்க எப்பவும் என்ன தாக்க மாட்டீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும். நீ உண்மையதான் சொல்றியா? ஒரு நிமிஷம், என்ன முன்னால அனுப்பிட்டு நீ பின்னால ஓடி போயிட்டீனா? எனக்கு தெரியும், ஒரு கயிறால நம்ம ரெண்டு பேரையும் நம்ம கட்டிக்குவோம். ஒரு பக்கம் உங்க வயிறையும் மறுபக்கம் என் வயிறையும் கட்டிக்குவோம். நான் அப்படியே ஓடினாலும் என்ன நீங்க பின்னால இருந்து இழுக்கலாம். சம்மதமா? புலி சம்மதித்தது. இருவரும் தங்களை ஒரு கயிற்றால் கட்டிக்கொண்டு குகையை நோக்கி நடந்தார்கள். நரிக்கு மிகவும் சந்தோஷம், ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். பவுண்டிக்கு பாடம் கற்பிக்கவும் புலியின் நம்பிக்கையை பெறுவோம் என்று. இருவரும் குகையை நோக்கி வருவதை பவுண்டி பார்த்துவிட்டது. நரியை பார்த்தவுடன் என்ன நடந்திருக்கும் என்று பவுண்டி புரிந்து கொண்டது. அவன் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இதை நான் சமாளிக்கிறேன், சரியா? நான் கூப்பிடும் போது மட்டுமே குகைக்குள் வாருங்கள். வாடா முட்டாள் நரியே, நான் உங்கள்கிட்ட ரெண்டு புளிய கொண்டு வான்னு தானே சொன்னேன், இப்ப ஒரு புளிய மட்டும் கொண்டு வந்திருக்க? என்ன, நேற்று இரவு முதல் நாங்க ரெண்டு பேரும் எதுவுமே சாப்பிடல, இப்ப நாங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு புளிய பகிர்ந்து சாப்பிடணும்னு சொல்றியா? நீ அவங்களுக்காக வேலை செய்யறியா? இல்லை 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 இல்லை, அது உண்மை இல்லை. இந்த அளவு நல்ல காரியமாவது செஞ்சிருக்கியே. சரி, இப்ப புளிய கொண்டு வா. இல்ல, புலி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடன் கட்டியிருக்கும் திம்மியை பற்றி கவலைப்படாமல் வேகமாக ஓடியது. ஐயோ, வலிக்கிறதே. இந்த நரிக்கு இந்த பாடம் போதும். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான பாடத்தை கத்திருக்கேன். நான் இன்னைக்கு அமைதியா இல்லாம இருந்திருந்தா இந்த ரெண்டு மிருகங்களையும் நான் வேட்டையாடி இருக்க முடியாது. ஆனா நிலைமை எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் அத பொறுமையா கையால தெரிஞ்சிருக்கணும். பவுண்டி செய்தது சரிதான். அது ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலேயும் பொறுமையாக இருந்ததால் இந்த ஆபத்தில் இருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. ஆனால் நரி போன்ற தீயவர்கள் வேண்டாம், அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்.